ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் அதாவது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ஆல்ரெடி தமிழ் பேப்பர்ஸில் பேப்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வேறு எல்லாத்துக்கும் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஒரு மார்க் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் ஒன் டூ டென் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்துட்டு தமிழ் நம்பர் கீழே இருக்குது ஓகேவா இதை எப்படி நம்ம மறக்காமல் ஷார்ட்கட் வச்சுக்கிறது எளிதில் மறக்காமல் இருக்க ஷார்ட்கட்னு சொல்லி கீழே ஒரு சின்ன பிக்சர் மாதிரி தெரியுதுல அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஓகேவா அதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இதை ஒன் டூ டென் நம்பர்ஸ் என்ன எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதை வச்சுட்டு நம்பர் போட்டுடலாம் இப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பிக்சர் வந்து பாருங்கள் அது ஒன் டூலேருந்து நைன் வரைக்கும் இருக்குல்ல அந்த வேர்ட்ஸ் அஃப்ல அப்படியே வரிசையாக ரீட் பண்ணுறேன் அதை ஒரு ஸ்டோரி மாதிரி நான் வச்சுக்கோங்க கடலை உருண்டையை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டார் ஸோ இது ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேர்டு தான் அதனுடைய லெட்ருக்கான ஷார்ட்கட் இப்போ ஒன்றுக்கு வந்து கடலை இருக்கா ஸோ கா ஒன்ற நம்பருக்கு வந்துட்டு கான்ற எழுத்து தான் வந்துட்டு தமிழ் எண்ணெய் குறிக்கும் ஸோ ரெண்டாவதுக்கு உருண்டை ஊன்னு வருதா ஸோ ஊ மூணாவதுக்கு நன்குன்னு இருக்கு ஆனால் இங்கே ஞா இக்கு இங்கு சொல்லுவோம்ல அந்த இங்கே வந்துட்டு புள்ளி வைக்காமல் அதுலேயும் பாதி நம்பர் கட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா அதுதான் நம்பர் மூணு அடுத்து நாலாவது சுவைத்து ஸோ சூவில் வந்துட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன கொம்பு மட்டும் மேலே போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து அஞ்சாவது ருசித்தில் ரூ ஸோ அஞ்சுக்கு வந்துட்டு ரூ அடுத்து ஆறாவது சாப்பிட ஸோ அந்த சாவை வந்துட்டு அந்த லாஸ்ட் முடிய போகிறப்ப சேர்த்து எழுதுன மாதிரி ஓகேவா அதுதான் நம்பர் ஆறு அடுத்து எண்ணெய் அதில் ஏ அந்த ஏ வந்துட்டு தான் ஏழு அடுத்து அம்மா கூப்பிட்டார் அதில் அம்மாவில் ஆ மட்டும் எட்டு அந்த கூ அந்த கூவில் வந்துட்டு லாஸ்ட் அடிக்கோட மட்டும் எடுத்துடணும் ஸோ அதுதான் வந்துட்டு ஒன்பதாம் நம்பருக்குரிய தமிழ் லெட்டர் அடுத்து பத்துக்கு பார்த்தீங்கன்னா யா மாதிரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு எல்லோ கலரில் பாருங்கள் அந்த பத்துக்கும் க சின்ன ஜீரோ மாதிரி இருக்கலை இதுவும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் போகில் ஸோ பத்துக்கு வந்துட்டு எதுனாலும் கேட்கலாம் ஓகேவா ஸோ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நான் வச்சுக்கலாமா அடுத்து கீழே இருக்கக்கூடியதும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது தான் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நூறு பாதங்க நூறுக்கு வந்துட்டு பள்ளிக்கு வர லா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்துக்கு ஷூ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு சில நேரம் வந்துட்டு நூறுக்கு கா போட்டு ரெண்டு சைவரும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்துக்கு கா போட்டு மூணு சைவரும் கொடுக்கலாம் ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கதான் தான் எந்த நம்பர்ஸ் கேட்டாலும் நம்பர்ஸ் வந்து தப்பாக போட்டுடக்கூடாது ஓகேவா அடுத்து வந்து ஒன்று பை பதினாறு இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத்து மாதிரி கொடுத்துருக்காங்கல்லையா அதுலேயே நடுவில் வந்துட்டு அந்த கோடை வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அடுத்து ஒன்று பை எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூ பள்ளிக்கு வர லூவில் லூ அடுத்து ஒன்று பை நாலுக்கு பார்த்தீங்கன்னா வ அடுத்து ஒன்று பை ரெண்டு அதாவது அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு பை நாலுக்கு வந்து எந்த லெட்டர்னு பார்த்தீங்கன்னா லூ இந்த லூவும் மூணு பை நாலுக்கும் ஒன்று பை எட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இந்த லூக்கும் அந்த லூ ஓகேவா இதை கண்டிப்பாக அப்படியே ஒரு நோட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரிப்பீட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் வரும் ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் குரூப் டூவில் இது தான் கேட்டிருந்தாங்க எப்படின்னா கா கூட்டல் ப்ளஸ் க ரூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ தமிழ் நம்பர் தெரிஞ்சுருக்கணும் அந்த க ஜீரோவுக்கு வந்துட்டு பத்து க ரூக்கு வந்துட்டு பதினஞ்சு ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டினா இருபத்தஞ்சு ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு நம்பர் என்ன வரும் ரெண்டுக்கு வந்துட்டு ஓ அஞ்சுக்கு வந்துட்டு ரூ ஸோ ஓ ரூ வந்துரும் ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க தமிழ் எண்களில் வந்துட்டு கூட்டல் அப்படின்ற மாதிரி கூட்டி என்ன ஆன்சர் வரும் அப்புடின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாவது பாருங்கள் நான் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் இருபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பது கூட்டினோன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி மூணுக்கு ஏழுக்கு ஏ மூணுக்கு வந்து இங்கே வந்துட்டு பாதியில் போடுற மாதிரி ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தெட்டு ரெண்டையும் கூட்டினா நூறு ஸோ நூறுக்கு வந்துட்டு என்ன லா மாதிரியும் போடலாம் இல்லை கா போட்டு ரெண்டு சைவரும் போட்டுக்கலாம் அடுத்து தொண்ணூறு ப்ளஸ் ஏழு தொண்ணூற்றி ஏழு ஸோ ஒம்பதா நம்பரை குறிக்கிறதுக்கு கூவில் வந்துட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய அடிக்கோடை மட்டும் எடுத்துருவோம் ஏழுக்கு வந்துட்டு ஏ அடுத்து பத்து ப்ளஸ் நாற்பத்தி நாலு ரெண்டையும் கூப்பிட்டோன்னா ஐம்பத்தி நாலு அஞ்சுக்கு வந்துட்டு ரூ நாலுக்கு வந்துட்டு சூளை அந்த அடிக்கோடை மட்டும் மேலே போட்டுருவோம் ஸோ ஐம்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் உரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ பனிரெண்டு எண்பதன் தமிழ் எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா க ஓ இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடியது நியூ ஸ்கூல் புக்ஸ் ஓகேவா அடுத்த ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஏழு என்பதன் தமிழன் என்ன ஏழுக்கு வந்துட்டு ஏ ஓகேவா அடுத்து பதினொன்று என்பதன் தமிழன் என்ன ஸோ க ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் இருபத்தி எட்டு என்பதன் தமிழ் எண் என்ன ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஊ எட்டுக்கு அ ஓகேவா செகண்ட் ஆப்ஷன் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இருபது என்பதன் தமிழ் எண் என்ன ஸோ ரெண்டுக்கு ஊ ஜீரோவுக்கு அந்த சைடு வரும் மாதிரி ஓகேவா செகண்ட் ஆப்ஷன் ஸோ அடுத்து தமிழ் எண்களில் எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது ஸோ பனிரெண்டு ஸோ ஒரு ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து இதை அப்படியே எழுதி பார்த்துக்கோங்க இல்லை நம்பர் எழுதி போட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேவா பனிரெண்டுக்கு க உ அடுத்து பதிமூன்றுக்கு அடுத்து நாற்பத்தி மூன்றுக்கு சூளை மேலே கோடு மட்டும் போட்டு ஞ எழுபத்தி எட்டுக்கு ஏழு எட்டுக்கு வந்துட்டு எழுபத்தெட்டு ஓகேவா தொண்ணூறுக்கு கோவோ வந்துட்டு அடிக்கோடு கிராமம் போட்டுட்டு ஜீரோக்கு ஜீரோ ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் இதுதான் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்டாலும் கேட்கலாம் ஓகேவா எண்ணுப் பேர்களை கொண்டு தமிழ்களில் எழுதுக ஸோ நாற்றுசையும் செல்லாத நாடில்லை இதில் இருக்கக்கூடிய எண்ணு பேருக்கு தமிழன் என்ன ஸோ நாட்டுசையும் ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான்கு ஸோ நான்குக்கு வந்து தமிழன் என்ன சூளை வந்துட்டு அந்த அடிக்கோட மட்டும் மேலே போட்டுருவோம் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் எறும்புந்தன் கையால் என் சான் ஓகேவா என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டுக்குரியல தமிழ் எண் பார்த்திங்கன்னா அ எட்டுக்கு வந்துட்டு அ அடுத்து மூணாவது பாருங்கள் ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஸோ ஐந்துன்னு வந்துருச்சு ஸோ அஞ்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரூ தமிழ் எண் அடுத்து நாலாவது பாருங்கள் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி ஸோ இரண்டுன்னு வந்துருக்கு இரண்டுக்கு வந்துட்டு தமிழ் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஊ அடுத்து அஞ்சாவது பாருங்கள் ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி ஸோ இந்த வரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கா போட்டு மூணு குட்டி சைவர் போட்டுக்கலாம் அல்லது ஷூ வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது எந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும் ஓகேவா இந்த வாட்டி இந்த பாக்ஸில் இருந்து கூட குரூப்பு குரூப் ஃபோருக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் ஓகேவா தேங்க் யூ